வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி சிஏ ஃபவுண்டேஷன் பேப்பர் 3 மேக்ஸ் ஆஃப் செப்டம்பர் 24 எக்ஸாம். பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம்னா, ஆக்சுவலி மேக்ஸ் பசங்க, அதாவது பிஸ்னஸ் மேக்ஸ் ஆர் மேக்ஸ் நல்லா வர பசங்க வந்து தே டோல்டு 75 to 80 வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 20 mark 25 mark வந்து கம்மியாக ஜென்ரலாக நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவாங்க. ஸோ அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 mark வந்து நான் காமர்ஸ் தான், நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 85 to 90 mark வரைக்கும் நல்லா மேக்ஸ் போட்ட பசங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டால் இந்த பேப்பரில் ஒரு 50+ ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு நல்ல மேக்ஸ் போடுற பசங்களால், மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்ற பசங்களால் கண்டிப்பாக 75 to 70+ ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இவங்க 50+ அவங்க 70+ன்னு சொல்லலாம். நிறையா வந்து பாஸ்ட் எக்ஸாம் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனர் சம்ஸு அந்த மாதிரி வந்திருக்க மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் மாக் டெஸ்ட்லாம் கூட போட்டு பார்த்தா, அதாவது மாக் டெஸ்ட்லாம் நான் போட வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்னா ஆன்சர் தப்பு தப்பாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் எங்கள் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம், அதை டிஸ்கஸ் பண்ணதுலேருந்துலாம் சில சம்ஸ் வந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக பேப்பர் வந்து டஃப்பு கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது, ஆனால் எழுத முடியுன்ற மாதிரி. ஒரு 10 questions ஆப்வியஸ்லி டஃப்பாக இருந்திருக்கலாம், இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த மாதிரி சில சம்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கலாம், டைம் கன்சியூமாக இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு 80+ mark வரைக்குமே அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது நல்லா படித்த பசங்கள்லாம், நல்லா மேக்ஸ் வர பசங்க, படித்த பசங்கன்றதான் மேக்ஸ் வர பசங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாக எனக்கே கூட மேக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வராது, நான்லாம் மேக்ஸ்லேயே கொஞ்சம் பார்டர் மார்க் தான் எடுப்பேன் ஃபவுண்டேஷன் லெவலில் படிக்கும்போது சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட் வந்து சில பேருக்கு சூப்பராக வரும், சில பேருக்கு நல்லா வராது. அது வந்து இந்த 11th 12th அவங்க மேக்ஸ் படித்து அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு போடுறாங்கன்றதை பொறுத்திருக்குது. ஆனால் இந்த பேப்பரில் ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ பாஸ் ஆகிடலாம் எல்லோருன்ற மாதிரி. அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு ஈஸியான பேப்பர், அதில் எல்லோரும் ஒரு 60+ எடுக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. எக்கனாமிக்ஸ் நல்லா பண்ணுங்கள். சில பேர் கொஞ்சம் ஃபஸ்ட் டைமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க, நீங்கள் எக்கனாமிக்ஸ் நல்லா பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் பாஸ் பண்ணிடலான்ட்டு. பிகாஸ் அக்கௌண்ட்ஸில் ஒஸ்ட் கேஸ் நிறைய 40 mark போட்டால் கூட மிச்சம் 3 subjects உங்களுக்கு வந்துச்சுன்னா அக்ரிகேட் வந்துடும். ஸோ இந்த மிச்சம் 3 subjects இப்போ லால உங்களுக்கு பெருசாக அக்ரிகேட் கொண்டு வர முடியாது, ஒரு 55 to 50 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்ஸில் 40, லால 50. ஸோ இது ரெண்டு பேப்பர்லேயும் 90 mark வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டு பேப்பர்லேயும் நம்ம ஒரு 100+ mark 120-130 mark எடுத்துட்டால் கொஞ்சம் நல்லது. அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் 60+ 70+ எடுக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஒரு மேக்ஸில் எப்படி வச்சுக்கோ, ஒரு 65 வச்சுட்டா, எக்கனாமிக்ஸில் ஒரு 75 வச்சுட்டா பெட்டராக இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸில் 75 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. ஆல் தி பெஸ்ட்.